அரியலூர் சோழர் பாசன திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய கட்சி தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. வர 29-30 அந்த காலகட்டங்களில் எதை நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னா, சோழர் காலத்தில் இருந்த பாசன திட்டம் அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த காலத்தில் இவ்வளோ பண்ணியிருந்தாங்க, அதனால் விவசாயம் நல்லாயிருக்கும், இந்த நிலத்தடி நீர்மட்டம் இதெல்லாம் உயரும் அப்படின்னு நிறைய நீங்கள் கோட் பண்ணுறீங்க. அது படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப அருமையான திட்டமாகத்தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்கையுமே நிறையா பிரச்சனைகள் நீர்நிலை தொடர்பாக இருக்குது, ஏரிகள் தொடர்பாக இருக்குது. ஏன் அரியலூர் அதை சுற்றி இருக்கிறது மட்டுமே சோழர் காலத்து இதை வந்து கோட் பண்ணி இப்போது இது அந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கிறதுக்கான காரணம்? ஏன் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடாது? நல்ல கேள்விகளை கேட்டீங்க. பட் இதை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசு தமிழா பேசுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீண்ட காலமாகவே இது போன்ற விவாதங்களில் நாங்கள் பெரிதாக பங்கெடுப்பதற்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. பல்வேறு விதமான விமர்சனங்கள், அதாவது தேவையில்லாத சர்ச்சையான போன்ற இது போன்ற விவாதங்கள் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே அதற்கு ஒரு இதை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய பார்வையும் இருந்தது. ஆனால் நாங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ச்சியாக பல தளங்களில் நீங்கள் சொன்னது மாதிரி நீர் மேலாண்மைக்கு, நிர்வாகத்திற்கு, சுகாதாரத்துக்கு, விவசாயத்திற்கு அப்படின்னு நாங்கள் பல விஷயங்கள் சொல்கிறோம். அதில் ஒரு அங்கமாக தான் இதை எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்கை பர்டிகுலராக நீங்கள் எடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் குறிப்பாக ஜெயங்கொண்டத்தை அரியலூரை மையப்படுத்தி நீங்கள் இதை வந்து இந்த பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அரசியல் கட்சிகள்லேயே விவசாயத்தையும் நீர் மேலாண்மையும் கவனம் செலுத்தி அதை பற்றி தொடர்ந்து பேசக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயத்திற்கென்று ஒரு தனி பட்ஜெட், 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து ஆண்டுதோறும் பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நீர் மேலாண்மைக்கு தனி ஒரு அமைச்சகம் வேணும் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரோம். முக்கியமான நீர் ஆதார திட்டங்கள் எல்லாம் கையில் எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்துட்டு வருது. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா, தருமபுரி உபரி நீர் திட்டம், அதற்கான ஒரு சுற்றுப்பயணத்தை அன்புமணி தருமபுரியில் சேலம் பகுதியில் 3 நாட்கள் நடத்தினார். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தொடாத அவசியம் செயல்படுத்த வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வரோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. அதில் இது இன்னும் முக்கியமாக ஜெயங்கொண்டம் அதை சார்ந்த விஷயங்கள் சொல்லுகின்ற போது பார்த்திங்கன்னா, தஞ்சை மாவட்டம்னு சொன்னாலே டெல்டா வளம் குழிக்கும் ஒரு நிலம், அது மாதிரி தான் எல்லாருடைய பார்வையில் இருக்கும். நீங்கள் திருச்சியில் இருந்துட்டு கல்லணையிலேருந்து வர அணை, அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம், கொள்ளிடத்தினுடைய தென்பகுதி தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வளம் குழிக்கும் பகுதியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் போயிட்டு அந்த பகுதிக்குள்ளே போயிட்டிங்கனாலே அந்த சூழலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம உணர முடியும். அந்த ரிவர் எப்படி நைல் நதி பாயும்போது இருபுறமும் வந்து ரொம்ப பெரிய வளம் குழிக்கு இருக்கும், ஆனாலும் அது ஒரு பாலைவனம். இன்றைக்கி வந்து இதில் பார்த்திங்கன்னா அதே தான், இங்கே பார்த்திங்கன்னா தென்பகுதி வந்து அந்தளவுக்கு வளம் குழிக்கும் பகுதியாக இருக்கும். ஆனால் வடபுறம் என்று சொல்லக்கூடிய அரியலூர், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், டீப்பழூர், திருமானூர் இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வறண்ட பூமியாக இருக்கும். இது வந்து ஏன்னா சமவெளி பகுதியாக அது இல்லை. அதனால் அதற்காக வென்று அந்த நீர்வழி பாதையை உருவாக்கி அந்த பகுதியில் விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட கால திட்டம். இதற்கு வந்து சோழர் காலத்தில் 9வது நூற்றாண்டு, 10வது நூற்றாண்டு, 11வது நூற்றாண்டுகளில் பல ஏரிகளை அங்கே விட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து முறையாக பராமரிக்காததுனால, தூர்வாரப்படாததுனால, நீர்வழி பாதைகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாத காரணத்தினால வந்து ஏரிகள் இன்றைக்கி வந்து மாடு ஆடு மேயக்கூடிய ஒரு நிலங்களைப் போல் மாறிடுச்சு. அதனால் அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இது தொடர்பாக பேசிகிட்டு இருப்பார். அப்போது இது மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய போகணும் அப்படின்னாரு. இதற்கு முன்பு 2008 வாக்கள்லாம் பார்த்திங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் பொன்னேரிங்கிற இடத்துல பொன்னேரியை தூர்வாடுறதுக்காக 2 நாள் கேம்ப் அங்கேயே இருந்து அவரே தன் தலையில் மண் சுமந்து அந்த பொன்னேரியை ஆழப்படுத்துறதுக்கான
அந்த காலகட்டத்தில் குரு அவர்கள், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த குரு அவர்கள், அவருடைய முயற்சியில் ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அந்த தூர்வாரும் பணியை அந்த காலத்தில் மேற்கொண்டாங்க. அது பிறகு அரசால் அது வந்து கவனிக்கப்படலை. இப்போ அதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவைப்படுது. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து அங்கே செயல்படுத்தணும், மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அரசினுடைய கவனத்தை பெறணும், இதனுடைய சாத்தியக்கூறுகளை கள ஆய்வின் அடிப்படையில் வந்து எல்லோருக்கும் விளக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த பயணத்தை நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம்.